வாராயிக்காயே போற்றி போற்றி, ஓம் வாராயிக்காயே போற்றி போற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மலையுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க. இன்னைக்கு வைகாசி தேபிரை பஞ்சமி நம்ம வழிபாடு செய்கிறோங்க. இது முக்கியமான ஸ்பெஷலாக ஒருத்தருக்காக நம்ம வேண்டிக்கிறேங்க. நான் எனக்காக ஒரு வேண்டுதல் கூட இன்றைக்கி வைக்கலை. இந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ரொம்பவே ஒரு ஃபீல் பண்ணி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்காக வேண்டிக்க சொன்னாங்க. முழுக்க முழுக்க அவங்களுக்காக மட்டுமே இந்த வேண்டுதல் வெற்றிலை தீபம் போடுறேங்க. ஏன்னா அவங்க பிரச்சனைகள் காணாமல் போகணுன்றதுக்காக வைகாசி தேபிரை பஞ்சமியில் வெற்றிலை தீபம் போடுறேங்க. ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன், எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஸோ அந்த வீடியோவில் போட்டபடி 27ஆம் தேதி திங்கட்கிழமை சாயங்காலம் பஞ்சமி திதி ஆரம்பிக்குதுங்க. மறுநாள் 27ஆம் தேதி 3 மணி வரைக்கும் இருக்குது, அதாவது செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி காலையில் பஞ்சமி தீபம் ஏற்றலாம், செவ்வாய்க்கிழமை உகந்த நாளன்று, அதனால் இன்றைக்கி நான் ஏற்றுறேங்க. முக்கியமான ஒரு சப்ஸ்கிரைபருக்காக மட்டுமே இந்த வேண்டுதலுங்க. ஏன்னா நமக்காக நம்ம வேண்டிக்கிறத விட நமக்காக முகம் தெரியாத ஒருத்தருக்காக இன்னொருவர் செய்யும் வேண்டுதல் கண்டிப்பாக அம்மா ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு சரி செய்வாங்கங்க. அவங்களோட பிரச்சனையை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. என்ன சொன்னாங்கன்னா, அக்கா எங்கள் அப்பாவும் இறந்து 2 வருஷம் ஆகிடுச்சு, எனக்கு கல்யாணம் பண்ணி விவாகரத்தும் ஆகிடுச்சு, கடன் அதிகமாக இருக்குது, எங்கள் வீடு காட்டையும் இழக்கக்கூடிய நிலை வந்தாலும் வரலான்னு அவங்க வீட்டு ஜோசியர் சொல்லிட்டாங்கன்னா, ஸோ நானும் எங்கள் தம்பியும் காலேஜ் படிக்கிறோம், கடன் பிரச்சனை தீரணும், எனக்காக வேண்டிக்கோங்க அக்கா அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி வேண்டுதல் அவங்க ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தாங்க. எனக்காக நான் ஒரு பிரார்த்தனை கூட வைக்கலை. ஸோ சுத்தமாக இருந்து நம்ம இன்றைக்கி அவங்களுக்காக பிரார்த்தனை செய்வோன்றதுக்காக நான் அவங்களோட வேண்டுதல் நிறைவேற நான் முயற்சி பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த வீடியோ பார்க்குற நீங்களுமே கண்டிப்பாக வராகி அம்மன் கிட்டே வேண்டிக்கோங்க. நம்ம எல்லாரோட கூட்டு பிரார்த்தனை அவங்க பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு உதவுவோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு 21 கற்பூரம் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. எதுக்கு 21 கற்பூரம் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் வராகி அம்மனோட மூல மந்திரத்தை 21 தடவை சொல்லுவேங்க ஒவ்வொரு பஞ்சமி திதிக்கும். அப்படி சொல்லும் பொழுது 21 தடவை நான் படிப்பேன், நமக்கு 21 தடவை கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ 21 கற்பூரம் எடுத்து வச்சுக்குவேன். நீங்கள் கற்பூரத்துக்கு பதிலாக 21 மூக்கள் எடுத்து வச்சுக்கலாம், சந்தனம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட என்ன கிடைக்குதோ அதை எடுத்து வச்சுக்கலாங்க. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதி வார்த்தாலி வார்த்தாலி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தி நமக ருந்தே ருந்தி நமக ஜம்பே ஜம்பினி நமக மோனே மோகினி நமக ஸ்தம்பே ஸ்தம்பினி நமக சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வோக்ஷித்த சச்சோர் முககதி ஜிக்வா ஸ்தம்பனம் குரு குரு சீக்ரம் வஷ்யம் ஐம் க்ளாம் டடடட ஹும் அஸ்த்ராய பட். நீங்களுமே பஞ்சமி திதியப்போ இதே மாதிரி அம்மாவோட மூல மந்திரத்தை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள். இந்த மந்திரத்துக்கு சக்தி ரொம்பவே அதிகங்க. இவங்களோட பிரச்சனைகள் சரியாகி அவங்க சீக்கிரமாக கமெண்ட் செக்ஷனில் பதில் கொடுப்பாங்கங்க. அந்த கமெண்டையுமே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு போன வாரத்தோட 5 பஞ்சமி திதி வேண்டுதல் நிறைவேறிடுச்சுங்க. அதனால் நான் இன்னைக்கு வெற்றிலை தீபம் போட்டிருக்கேன். நான் என்னால் முடிஞ்ச பானகம் வச்சுருக்கேன், கற்கண்டு வச்சுருக்கேங்க, மண்ணில் விளைஞ்ச கிழங்கு உருளைக்கிழங்கு வச்சுருக்கேங்க. ஸோ எப்பொழுதுமே நம்ம கையில் என்ன இருக்கோ அதை மட்டுமே நம்ம வச்சு வேண்டுதல் செய்யலாங்க. இதை வாங்கணும் அதை பண்ணணுன்றது அவசியம் இல்லை. நம்மளால் என்ன முடியுதோ அதை வச்சு உண்மையான மனசோடு நம்ம வச்சோம்னா கண்டிப்பாக அம்மா அதை ஏற்றுக்குவாங்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போடுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களுமே மனமுறையை வேண்டிக்கோங்க. உங்களோட வேண்டுதல் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.